ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பானிபூரி திவ்யா பானிபூரி சாப்பிட்றதுக்கு யார் வந்திருக்காங்க தெரியுமா? தீபி வந்திருக்காங்க. இருங்க இருங்க, திவ்யாவோட பானிபூரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெனிஸ் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இப்படி காட்டிரு, எப்படி இருக்கு? அத்த செஞ்ச பானிபூரி எப்படி இருக்கு? காட்டி இருப்பாங்க. நல்லா இல்ல நீ சொல்லிருவா. எல்லாமே நல்லா இருக்கு. பரவாயில்ல, திவ்யா நல்லா டேலண்டா எல்லாமே செய்யறாங்க. நீ காட்டிரு. அக்கா சிரிப்பாவே. அவ்வளோ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அதுதான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க ட்ரெஸ் எடுக்க. கிளம்புறதுக்கு முன்னாடி தீபியோட ஃபேன்ஸ் வந்திருந்தாங்க. ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு பானிபூரி சாப்பிட வந்தீங்களே கூட்டிகிட்டு நம்ம தீபாவளி பர்ச்சேஸ்க்காக நம்ம இளமலை போயிட்டுருக்கோம். பாருங்கள், சும்மா பார்க்க வந்தால் வாங்க பர்ச்சேஸ் வரலாம். நம்மளை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நமக்கும் இந்த பிளான் கிடையாது. சடனாக வந்து சரி பக்கம்தானே இருக்கு, இளமலை பக்கம்தானே இருக்குது, சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே நம்மளெல்லாம் சேர்ந்து போயிட்டுருக்கோம். போய் பார்ப்போம் தீபாவளி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இளம்பிள்ளைனாவே கொஞ்சம் எல்லாம் எப்படி சொல்கிறது, நல்லா தரமானதாகவும் கொஞ்சம் நல்லா ரேட்டும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. சரி இப்போ நாங்களும் இன்னும் போனதெல்லாம் பக்கம்தான், சரி ஃபஸ்ட் டைம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம், சரி இவங்களும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களையும் கூட்டிகிட்டே போகலான்னு சொல்லிட்டு அதான் நம்ம நாங்கள் கிளம்பிட்டோம். அதை தான் நீங்கள் இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. சாரீஸ் மட்டும்தான் எடுப்போம், குட்டீஸ்க்கு எடுக்கிறோமா என்னன்னு தெரியல. சாரீஸ் பார்த்துட்டு மற்ற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்படியே மித்தவங்க எல்லாத்துக்குமே எடுத்துகிட்டு வந்துடலாம். செமா ஆளுக்கு மூணு மூணு ரெண்டு ரெண்டு எடுத்துக்காங்க. திரும்ப கடைக்குன்னு வரும்போது எனக்கு போக கேட்க கூடாது. ஏதோ ஒன்று வாங்க, நிறைய வாங்கி தின்க முடியாமல் பேர போகுது. வண்டி மேலே ஃபலூடா அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அதை கேட்டதும் அறிங்க ஒன்று போட்டு மிக்சிங் பண்ணி ஒன்று கையில் எடுத்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட் டைம் ஃபலூடா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தா அதுக்குள்ளே நம்ம லட்டு பையன் நானும் சாப்பிட்றேன்னு வாங்கிட்டான். கடைசியாக பார்த்தா அவனுக்கு ரொம்ப அது பிடிச்சி போச்சு, கூடாமல் அவனே சாப்பிட்றான். சரி டைம் ஆச்சு, வாங்க கிளம்பலான்னு சொல்லும்போது பார்த்துட்டு போகிற வழியில் எந்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ், அந்த கடைக்குள்ளே போனோம்னா ஒன்று ரெண்டு கடை இல்லைங்க, அஞ்சாறு கடையை ஒரே கடையில் வச்ச மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்க மகாரணியில் சொல்லவா வேணும்? ஆமாம், வருஷத்துக்கு ஒரு முறை தான் வெளியவே கூட்டிகிட்டு வரீங்க, அதுலேயும் ஒரு ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் தான் எடுக்கணும்னு சொல்கிறீங்க. இங்கே வந்து பார்த்தா ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது, நாங்களும் பார்த்து பார்த்து வேகமாக தான் எடுத்தோம். இருந்தாலும் ஒரு நாளே ஆயிடுச்சு, நாங்கள் மட்டும் என்ன பண்ணட்டும்? இந்த பொண்ணுங்கள்லாம் ஷாப்பிங் போனால் படத்தில் காட்டுவாங்கல்ல, பாய்ஸ்லாம் கதறிட்டு ஓடுற மாதிரி. நான் கூட படத்தில் பார்க்கும்போது யோசிப்பேன், என்னடா ஷாப்பிங் தானே போகிறாங்க, ஜாலியாக தானே இருக்குமேன்னு. அப்போ புரியல, இப்போ தான் தெரியுது. இறங்க வர்ற மாதிரி தெரியலன்ட்டு நானே போய் கார் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்தாலும் சரி வரலாலும் சரி கிளம்புறேன் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஓடியா 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 ஓடியா, ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றிட்டு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் நைட் ஆனங்காட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தவங்க நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சதும் ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. உங்களுக்கும் ஹாப்பி தீபாவளி, பார்த்து பத்திரமா சேஃபாக பட்டாசு வெடிங்க. பாய்.